ஹே காய்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு சம்ருதா விலாக்ஸ். ஏன் நான் இப்போ தான் நல்லா தூங்கி எழுந்து தூக்க கலக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ டுடே இஸ் அ பிக் டே. ஆக்சுவலாக லெட் மீ டேக் யூ கைஸ் வித் மீ டுடே. இன்னைக்கு ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் குவிக்காக போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஒன் இட்டர்னிட்டி லேட்டர். ஸோ யா, குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஹாப்பி ஹர்ப்ஸ் அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து ரோஸ் ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணுறது. நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபேஸ் வாஷ். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்கில் கொஞ்சம் ஹனி அண்ட் கர்ட் மிக்ஸ் பண்ணி என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். இது நம்ம ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் எனக்கு வந்து ஒரு குட்டி பிம்பிள் இருந்து வரா மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியிருக்கேன். இது காயறதுக்குள்ள நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு லாங் கவுன், ஃபுல் பிளாக். ஸோ இந்த மாதிரி பிளாக் கலரில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வீட்டில் திட்டு வாங்கியிருக்கிறீங்க கன்ஃபார்மாக. ஸோ இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே நான் செம்ம திட்டு வாங்கினேன். பிளாக் கலரில் எடுக்கிற எதுக்குமே போட முடியாதுன்னு சொல்லிட்டு சரி திட்டு எனக்கு எங்கள் வீட்டில் அம்மா. ஸோ இந்த மாதிரி யார் யாரெல்லாம் திட்டு வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் யா, இது காஞ்சதும் குயிக்காக வாஷ் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகணும். ரொம்ப டைம் இல்லை நமக்கு இன்றைக்கி, ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து தூங்கி எழுஞ்சதே கொஞ்சம். ஸோ நான் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ட்ரெஸ்ஸையும் வேர் பண்ணிவிட்டேன். அண்ட் மீன் வாயில் நெயில்ஸையும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். அண்ட் நான் இப்போ வந்து ஐஸ் ஃபேஸ் ரோலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப ஹேண்டியாக இருக்குது நம்ம ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் ஏன் நம்ம ஃபேஸுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் வச்சு மசாஜ் பண்ணோன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் நம்ம மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் வந்து லாங் லாஸ்டிங்காக நம்ம ஃபேஸில் ஸ்டே ஆகிறதுக்குமே இந்த ஐஸ் க்யூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து லேட்டாக தான் ஏந்திரிச்சேன், அதனால் எனக்கு வந்து ஐஸ்லாம் ரொம்ப பஃபியாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் தான். நான் வந்து செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். ஐஸ் க்யூப் மசாஜ் முடித்த உடனே வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல வந்து அந்த மாய்ஸ்சர் வந்து நல்லாவே லாக் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் லிப்பாமான செபாமேடோட எஸ்பிஎஃப் லிப்பாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சன்ஸ்கிரீன் அக்வலாஜிக்காவோட சன்ஸ்கிரீன் ஜீரோ ஒயிட் காஸ்ட் வச்சு ஒரு சூப்பர் சன்ஸ்கிரீன். இது கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாருமே இந்த சன்ஸ்கிரீனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்குமே என்றைக்குமே வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் வந்து இட்ஸ் ஓவர். அதுக்குள்ளே இந்த சன்ஸ்கிரீன் நம்ம ஃபேஸில் செட் ஆகிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு குயிக்காக ஒரு விஷயம் காட்டலான்னு நினச்சேன். பார்த்துருப்பீங்க, இது வந்து இந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். நமக்கு வந்து லோவாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் அதிலலாம் வந்து நம்ம இதை வச்சு ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நம்ம உடம்போடு இந்த ட்ரெஸ் வந்து நல்லா ஒட்டி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ அதனால டெஸ்ட் இட் அவுட் டுடே. இப்படிதான் இருக்கு, ஜஸ்ட் ஒரு பிளெயின் ஸ்டிக் மாதிரி இருக்கு. அண்ட் நடுவுல வந்து ஒரு ஓபனிங் இருக்கு இதுக்கு. இங்க ஓபன் பண்ணலாம். ஸோ இதை வந்து பீல் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கணும். எல்லாமே ஷோ நான் இங்கே வந்து ஒட்டி காமிக்கிறேன். இங்க வந்து பீல் அவுட் ஒன் சைடு. ஸோ நம்ம இதை பீல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஸ்டிக்கர் இருக்கு. ஸோ அது அப்படியே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை வந்து பீல் பண்ணிட்டு திருப்பி ஸ்டிக் பண்ணிடுறேன். இங்க டாப்ல இருந்து இதை அப்படியே பீல் பண்ணனா ஏசி. ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து இதில் அப்படியே ஸ்டிக் பண்ண போறோம். ஸோ ஷோல்டர்ஸ் வந்து இந்த சைட் இவ்வளோ லூஸாக இருக்கா இந்த சைட். இட்ஸ் நாட் கம்மிங் அவுட். ஸோ இது எவ்வளோ நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெஸ்ட் பண்ணலாம். யா, ஸோ என்னோட சன்ஸ்கிரீனும் இப்போ ஆல்மோஸ்ட் செட். நான் வந்து நெக்ஸ்ட் மேக்கப் போட போகிறேன். அவ்வளோ பெரிய நாலேஜ் கிடையாது மேக்கப்ல எனக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் ரெடி ஆகி முடிக்கவே இல்லை. ஆனால் டைம் போய் பார்த்தா இப்போவே 9:00 ஆயிடுச்சு. செம்ம லேட்டாக நினைக்கிறேன். பாருங்க, பாதி அரைக்குறை இந்த கண்ணில் காஜல் இருக்கு, காஜல் கூட இல்லை. நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். எனக்கு ஆட்டோ கூட கிடைக்கல. நான் வந்து ஸ்ட்ரீட் கார்னர் போயிட்டு ஆட்டோ பிடிச்சி தான் போனேன்.
ஸோ ஃபைனலாக ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஹில்டன் ஹோட்டலில் தான் நமக்கு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இவெண்ட் பார்த்தீங்கன்னா சம்மர் ஃபன் அண்ட் சம்மர் என்கேஜாக இருந்தது. ஃபுல்லாக டான்ஸு, டிஜே பார்ட்டி, மேஜிக் ஷோ அண்ட் ஃபன் கேம்ஸ்னு சொல்லிட்டு சம்மர் ஃபன்னாக இருந்தது. அண்ட் அந்த ஃபன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்ட் டூ ஆஃப் ஃபேவல் விலாகில் வந்து நீங்கள் பாருங்கள். அண்ட் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. பாய் காய்ஸ்.